இது குறித்து மேலும் விவாதிப்பதற்காக செய்தி அறையிலிருந்து திமுக கூட்டணிக்கு தற்போது புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு பார்க்கும்போது அது மக்கள் நீதி மய்யம். மற்ற கட்சிகளோடு காங்கிரஸ் மக்கள் நீதி மய்யத்துடனான தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்றே இறுதி செய்யக்கூடும் என்ற தகவல் இன்று காலை முதலே வெளியானது. அதன் அடிப்படையில் தற்போது திமுகவுடைய தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்திற்கு வந்த மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் இந்த தொகுதி பங்கீடு தொடர்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைவு செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் மக்களவைத் தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடவில்லை என்றும், ஆனால் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும், அதே நேரத்தில் மக்கள் நீதி மய்யத்துக்கு ஒரு மாநிலங்களவை பதவி ஒதுக்குவதற்கு தற்போது திமுக கூட்டணி ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் தற்போது அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. அதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாகி இருக்கிறது. இதன் மூலமாக மக்களவை தொகுதியை பொறுத்தவரைக்கும் மக்கள் நீதி மய்யம் மாநிலங்களவை தேர்தலில் மக்கள் நீதி மய்யத்திற்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்படும் என்ற எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தம் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தற்போது இந்த கூட்டணி அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்கிறது. மக்களவை தொகுதியில் மக்கள் நீதி மய்யத்திற்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் கடந்த பிப்ரவரி 29ஆம் தேதிக்குள்ளாகவே இந்த பேச்சுவார்த்தை பெற்று முடிந்துவிடும் என்று எதிர்க்கப்பட்டது. ஆனால் மற்ற கட்சிகளோட தொகுதி உடன்பாடு ஏற்படாதன் காரணமாக அந்த பேச்சுவார்த்தை இழுபறியில் இருந்ததாக தற்போது. எனவே இதன் அடிப்படையில் மக்களவை தொகுதியை திமுக தர விரும்பவில்லை, ஆனால் ஒரு மாநிலங்களவை தர தொகுதியை வழங்குவதற்கு தற்போது திமுக ஒத்துக்கொண்டிருக்கிறது. கடந்த முறை 2019 மக்களவைத் தேர்தலின் போது மதிமுகவிற்கு ஒரு மாநிலங்களவை பதவி ஒதுக்கப்பட்டிருந்தது. தற்போது அதற்கு பதிலாக இந்த முறை மாநிலங்களவை பதவி என்பது நீதி மய்யம் கட்சியிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரைக்கும் மக்கள் நீதி மய்யம் திமுக கூட்டணிக்கு முழுமையான ஆதரவு தரும் என்றும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மாநிலங்களவை தொகுதிக்கு மட்டும் ஒத்துக்கொண்டிருக்காங்க மக்கள் நீதி மய்யம். என்ன நடந்தது? நிச்சயமா ஜெயபிரியன், மக்கள் நீதி மய்யம் திமுக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை எழுபறி நீடித்து வந்த நிலையில் தற்பொழுது அதற்கான முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா அறிவாலயத்தின் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் அவர்கள் வருகை தந்து மு க ஸ்டாலின் அவர்களோடு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடவில்லை என்ற ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது வெளியிட்டார். இரண்டு கட்சிகளுக்கு இடையே கூட்டணி பேச்சுவார்த்தையில் 40 தொகுதிகளிலும் திமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்வோம், அதற்கு பிறகு நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தலில் ஒரு தொகுதியானது எங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது, மக்களவை தேர்தலில் எங்களுக்கு எந்த தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். ஏற்கனவே இரண்டு கட்சிகளுக்கும் இடையே மறைமுக பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டு ஒரு மக்களவை தொகுதி ஒரு மாநிலங்களவை தொகுதி என பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டது, அதிலும் உடன்பாடு எட்டப்படவில்லை. கோவை தொகுதியாவது எங்களுக்கு வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் தரப்பிலிருந்து தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் கோவை தொகுதி ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வெற்றி தொகுதி என்பதால் அவர்கள் விட்டுக் கொடுக்காத சமயத்தில் இரண்டு கட்சிகளுக்கும் இடையே தற்பொழுது சுமூகமான பேச்சுவார்த்தை அது முடிந்திருக்கிறது. மக்களவை தொகுதியில் போட்டி இல்லை மக்கள் நீதி மய்யம், மாநிலங்களவை தொகுதியில் ஒரு தொகுதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் ஆதரவு தெரிவித்து 40 தொகுதிகளிலும் பிரச்சாரத்தில் ஈடுபடுவோம் என்ற ஒரு கருத்தை தற்பொழுது செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்து சென்றிருக்கிறார் தேவபிரதன். சடையாண்டி நீங்க தொடர்ந்து இணைப்பெறுங்க, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. அடுத்ததாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் ஒப்பந்தத்தை கையெழுத்தப்பட்ட பிறகு இந்த நிர்வாகிகள் அளித்த செய்தி பேட்டியை தற்போது பார்க்கலாம். தேர்தலில் நான் போட்டியிடுவதாக இல்லை, என் கட்சியும் எப்படித்தான், ஆனால் இந்த கூட்டணிக்கு எங்களுடைய எல்லா ஒத்துழைப்பும் இருக்கும். இது பதவிக்கான விஷயமே அல்ல, நாட்டுக்கான விஷயம் என்பதனால் நான் எங்கு கை குலுக்க வேண்டுமோ அங்கு கை குலுக்கி இருக்கிறேன். இப்பொழுது நாங்கள் ஒப்பமிட்டிருக்கும் எங்கள் அறிக்கையை இவர்கள் மாண்புமிகு முதல்வரும் என்னுடைய கையெழுத்தும் இருக்கும் இந்த அறிக்கை. நீங்க ஒன்ன படித்து காட்டுங்க. நாடாளுமன்ற தேர்தல் 2024 திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்களும் இன்று 9/3/2024 கலந்து பேசியதில் 2024ஆம் ஆண்டு நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொது தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில் தேர்தல் பிரச்சார பணிகளை மேற்கொள்வதெனவும் வருகிற 2025ஆம் ஆண்டு நடைபெற உள்ள மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபா தேர்தலில் மக்கள் நீதி மய்யத்திற்கு ஒரு இடம்
ஒதுக்கீடு செய்வதெனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது.